நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு உயர்வானவராக இருக்கின்றார். எவ்வளவு மென்மையான முறையிலே, அழகான முறையிலே எனக்கு பாடத்தை புகட்டினாரே. அவரை நாம் தவறு விடுவோமே ஆனால், நம்மை விட பெரிய தவறு செய்பவர்கள், நம்மை விட பேரிழப்புக்குரியவர்கள் யாரும் இல்லை என்று அந்த மக்களிடத்திலே சொன்னவராக, அந்த அவர்களோடு சேர்ந்து 300 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அருமையானவர்களே, மனிதநேயத்தை கடைபிடித்ததின் மூலமாக, மனிதநேயத்தை தன்னுள் வாங்கிக் கொண்டவர்களாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிப்பாட்டின் மூலமாக இந்த இஸ்லாம் வளர்ந்தது என்றுதான் நாம் மார்தட்டி நாம் சொல்ல முடியும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபர்களுக்கும் அனைத்து இடங்களிலும் நமக்கு மனிதநேயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தை கடைபிடித்திருக்கின்றார்கள். ஏதோ கணவன் என்ற நினைப்பிலே, ஏதோ நான் தான் பெரியவன் என்று நினைத்துக் கொண்டு தன்னுடைய மனைவியை அடக்கி ஆள வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரவில்லை. மாறாக இன்னும் ஒருபடி அதிகமாக போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவன் ஒருவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்குமே ஆனால், நான் மனைவியினிடத்திலே, பெண் சமுதாயத்தினிடத்திலே நான் சொல்லுவேன், தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்யும்படி நான் சொல்லி இருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தாலும், மறுபுறத்திலே தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவிமார்களாக இருக்கட்டும், அவர்களிடத்திலே நல்ல முறையிலே, அழகான முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும், அங்கு நாம் மனிதநேயத்தை நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழகிய செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள், நமக்கு போதித்து தந்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், அஷ்ரருல் கல்கி இன்தல்லாஹ், அஷ்ரருல் கல்கி இன்தல்லாஹ், அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களிலே மிகவும் வெறுப்புக்குரியவர்கள் யார் என்றார், யார் ஒருவர் தன்னுடைய மனைவி மக்களிடத்திலே வெறுப்பாக அவர்களுடைய மனதிலே நேசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வினிடத்திலே மிகவும் வெறுப்புக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். சிலருடைய வீட்டை நாம் பார்ப்போமே ஆனால், அவர்கள் கணவன் வந்துவிட்டாலே சரி, ஆஹா கணவன் வந்துவிட்டானே, என்ன நடக்க போகின்றதோ என்று அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய போதனையை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி அனைத்து மனைவிமார்களிடத்திலும் அழகான முறையிலே நடந்து கொள்வதன் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம், நாமும் நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலாக இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்திலாக இருக்கட்டும், நாம் அழகிய முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அருமைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பிரச்சனைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது நபரை அழைப்பது வழக்கமில்லை. மாறாக அந்த பிரச்சனை சற்று கூடியதின் காரணமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷா நாயகியிடத்திலே கேட்பார்கள், ஐஷாவே, மூன்றாவது நபராக யாரை நாம் அழைத்து கொள்ளலாம், யாரை வைத்து நாம் இதற்குண்டான தீர்வை நாம் சேர்த்து கொள்ளலாம், இதற்குண்டான தீர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று கேட்டபோது, அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், உமரை அழைத்துக் கொள்ளலாமா, ஏனென்றால் உமருடைய நாவிலே அல்லாஹ் தஆலா அருமை உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவார்கள், உடனே அதை வஹியாக இறக்கி தருவானே, அப்படி இருக்க அருமை உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டபோது அருமை ஐஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், யாரை வேண்டுனாலும் கூப்பிடுங்க, உமர்
மட்டும் வேண்டாம் என்று அருமையாக உமர் ஹஸரத் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் மார்க்க விஷயத்திலே அவர்கள் சற்று கடுமையானவர்களாக வாழ்ந்து சென்று இருக்கின்றார்கள். ஃபாரூக் என்ற பட்டத்தை பெற்றார்கள். அவர்கள் ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து மக்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தக்கூடிய ஃபாரூக் என்ற பட்டத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள். உடனே ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அப்படி என்றால் யாரை அழைக்கலாம் என்று கேட்டபோது அருமை ஐஷா நாயகி சொல்லுவார்கள், நாயகமே என்னுடைய தந்தை அபூபக்கரை அழைக்கலாம் என்று சொல்வார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் ஆசைப்பட்டார்கள், அதைத்தான் நாயகமும் விரும்பினார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை அழைத்து அந்த பிரச்சனைக்குண்டான தீர்வை நீங்கள் அழியுங்கள் என்று சொன்ன நேரத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகளுடைய செய்தியை கேட்டு தன்னுடைய மகள் சொன்ன செய்தியை கேட்டு சற்று கோபம் அடைந்தவர்களாக தன்னுடைய மகளை அடைந்து விடுவார்கள். தன்னுடைய மகள் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அடைந்து விடுவார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை இதற்காக நாங்கள் அழைக்கவில்லை, உங்களை அடிப்பதற்காக நாங்கள் அழைக்கவில்லை, எப்படி என்றால் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்கின்றோம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பராக இருந்தும் கூட அங்கு தன்னுடைய மனைவிக்கு ஏற்படக்கூடிய அந்த நோவினையை தாங்கிக் கொள்ளாதவர்களாக மனிதநேயத்தை கடைபிடித்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தன்னுடைய தோழரை அனுப்பி வைத்து விட்டு அந்த பிரச்சனையை அவர்கள் தீர்வு செய்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக தலைவராக இருந்தும் கூட தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே தன்னுடைய குடும்பத்தார்களிடத்திலே அழகிய முறையிலே மென்மையான முறையை அவர்கள் கையாண்டவர்களாக மனிதநேயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றியதை அவர்கள் நமக்கு முன்னோடியாக இருந்து நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அருமை சஹாபிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தை போதித்து தந்திருக்கின்றார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளுக்கும் கூட மனிதநேயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய குழந்தையாக இருக்கட்டும் அவர்களுக்கும் கூட மனிதநேயத்தை அவர்கள் கடைபிடித்தவர்களாக கற்றுக் கொடுத்தவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய குழந்தைகளிடத்திலே சலாம் சொல்லுபவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பெரியவன், எனக்கு அவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவர்களுக்கு அந்த சிறிய குழந்தைகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னவர்களாக அவர்களிடத்திலே விளையாடுபவர்களாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து நிற்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி தன்னுடைய கிளியினிடத்திலே விளையாடுபவர்களாக இருந்தார்கள். அந்த சஹாபியை அந்த சிறிய சஹாபியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுகியவர்களாக, அருமை மகனே, உன்னுடைய கிளி என்ன ஆனது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய சஹாபியினிடத்திலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதநேயத்தை கடைபிடித்தவர்களாக இந்த சமூகத்துக்கு கற்றுத்தருகிறார்கள், நீங்களும் சிறியவர்களிடத்திலே இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அருமையான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரேனும் சஹாபிகள் யாரேனும் ஒருவர் வருத்தத்தோடு இருப்பார்களேயானால் அவர்களை அணுகியவர்களாக உங்களுக்கு என்னவாயிற்று, உங்களுக்கு நடந்தது என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அணுகியவர்களாக அவர்களுடைய கவலையை போக்குபவர்களாக இருந்து அங்கு மனிதநேயத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். அருமையானவர்களே, ஒரு சஹாபி எப்பொழுதெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு வருவார்களோ கூட்டத்துக்கு வருவார்களோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய மகனையும் அழைத்து வருவது அந்த சஹாபியினுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அந்த சஹாபி தனியாக வருகின்றார்கள். குழந்தையற்றவர்களாக அந்தனுடைய மகனை அழைத்து வராதவர்களாக
தனியாக அந்த சஹாபி வருகின்றார்கள். வந்த நேரத்திலே அந்த சஹாபியை அணுகியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், உங்களுடைய மகன் எங்கே, உங்களுடைய அந்த மகன் எங்கே என்று கேட்டபோது அந்த சஹாபி அழுதவராக கண்ணீர் மல்க அந்த சஹாபி சொல்வார், நாயகமே கது மாத்த அவர் இறந்து விட்டார், என்னுடைய மகன் இறந்து விட்டார் என்று சொன்ன மாத்திரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய கவலையை போக்கும் வண்ணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அருமையை தோழரே, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், இப்பொழுதுதான் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அவர்கள் சொன்ன சென்றார்கள், உங்களுடைய மகன் சொர்க்கத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றார், சொர்க்கத்திலே விளையாடி கொண்டிருக்கின்றார், நீங்கள் கவலை அடைய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு மனிதநேயத்தை கடைபிடித்தவர்களாக அங்கு எப்படி நாம் ஒரு கவலையாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே எப்படி நாம் அவர்களுடைய துக்கத்தை விசாரிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற அருமையான செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அருமையானவர்களே, கடைசி செய்தியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகின்றேன். மனிதநேயத்தை மனிதர்கள் தன்னுடைய சஹாபிகளை அந்த மனிதநேயத்தை கடைபிடித்ததன் மூலமாக அல்லாஹ்வே ஆச்சரியம் அடைகின்றான், அல்லாஹ்வே ஆச்சரியம் அடையும்படி சஹாபிகள் தன்னுடைய மனிதநேயத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஆச்சரியப்படும்படி ஒரு சஹாபி அல்லாஹுவே ஆச்சரியப்படும்படி அவர்கள் தன்னுடைய மனிதநேயத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அருமையானவர்களே, அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அவர்களுடைய மனிதநேயத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருவார் பசித்தவராக வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நாயகமே பசிக்கின்றது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிய நேரத்திலே, அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே செல்வார்கள், மனைவியே வீட்டில் ஏதேனும் இருக்கின்றதா, ஒருவர் வந்திருக்கின்றார், யாசித்தவராக என்னிடத்திலே வந்திருக்கின்றார், ஏதேனும் இருக்கின்றதா என்று கேட்ட மாத்திரத்திலே, அருமையானவர்களே, இங்குதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஈருலக தலைவர் என்று போற்றப்படக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி சொல்வார்கள், நாயகமே ஒரு தம்பளர் தண்ணீரை தவிர வேறு எதுவும் நம்முடைய வீட்டில் இல்லை என்று சொன்ன மாத்திரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே செல்வார்கள். சஹாபாக்களுடைய கூட்டத்தை பார்த்து, அருமையை தோழர்களே, என்னுடைய இந்த தோழரை யார் ஒரு நாள் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை சஹாபிகளுக்கு மத்தியிலே சொன்ன மாத்திரத்திலே, அருமையானவர்களே, அங்கு வீற்றிருந்த அன்சாரி தோழர் அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நாயகமே நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று சொன்னவராக அந்த தோழரை ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள். தன்னுடைய வீட்டிலே அவர்களிடத்தில் கேட்பார்கள், நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார், நாயகத்தின் மூலமாக வந்திருக்கின்றார்கள், நம்முடைய வீட்டிலே ஏதேனும் இருக்கின்றதா, சஹாபாக்களுடைய நிலைமையை நினைத்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஏழ்மையிலே அந்த சஹாபிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வீட்டில் வறுமை இருந்தாலும் கூட ஏதேனும் பிஸ்கெட்டோ அல்லது ஏதேனும் வஸ்துக்களோ இருக்கும், ஆனால் அந்த தோழர்களுடைய வீட்டிலே அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே எதுவும் பெற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். அருமை அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்பார்கள், உம்மு சுலைமே நம்முடைய வீட்டில் என்ன இருக்கின்றது, விருந்தாளி வந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே உம்மு சுலைம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், அருமையை கணவரே, நம்முடைய இரண்டு பிள்ளைகளுக்காக சமைத்து வைத்திருக்கக்கூடிய உணவு மட்டும்தான் இருக்கின்றது, நம்முடைய பிள்ளைகளுக்காக
சமைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த உணவு மட்டும் தான் இருக்கின்றது என்று அவர்கள் பதில் அளிப்பார்கள். அதை கேட்டு அருமை அபூதல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு சற்று அமைதிப்படுத்தி அவர்களுக்கு தண்ணீரை புகட்டி அவர்களை தூங்க வைத்து விடுங்கள். நமக்கு வந்த நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விருந்தாளியை நாம் உபசரிக்க வேண்டும் என்று மனிதநேயத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அருமையானவர்களே, அதோடு மட்டுமல்லாமல் அருமை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஸ்ரத் உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொல்வார்கள், அருமை மனைவியே, அவர்களுக்கு உணவை வைத்ததற்கு பின்னால் சற்று ஏதோ விளக்குக்கு அருகாமையிலே ஏதோ செய்வதை போன்று செய்கினையாக நீ அந்த விளக்கை அணைத்துவிடு. வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தாளி அவர்கள் உண்டு, அவர்கள் பசி ஆறிக்கொள்ளட்டும், அவர்கள் பசியை தீர்த்து கொள்ளட்டும் என்று அருமை அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்வார்கள். அதே போன்று மனைவியும் நடந்து கொள்வார்கள். மறுநாள் காலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து புன்முறுவல் பூத்தவர்களாக அபூ தல்ஹாவே, என்ன உன்னுடைய வீட்டிலே நடந்தது? உன்னுடைய அந்த மனிதநேயத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படும்படி நீ எப்படி அந்த அளவுக்கு நடந்து கொண்டாய்? உன்னுடைய வீட்டில் நடந்த செய்தி தான் என்ன என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தை கேட்டு அதை அந்த செய்தியை பெற்றுக் கொள்வார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த மனிதநேயத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும். வெறுமன இந்த ரபியுல் அவருடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக இந்த மாதத்திலே என்னென்ன செய்திகளை எல்லாம் நாம் கேட்கின்றோமோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு மனோபக்குவத்தோடு நாம் பயான்களை நாம் கேட்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்து தருவானாக. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாகவும் கற்குளிர்ச்சியான பிள்ளைகளாகவும் வளர்ந்து வருவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நம்மை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு தந்தருவானாக. அந்த பெற்றோர்களுக்கு கற்குளிர்ச்சியான பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு குளிர்ச்சியான பிள்ளைகளாக சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹுக்கும் அல்லாஹு ரசூலுடைய சொல்லையும் எடுத்து நடக்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வளர்ந்து வருவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய உள்ளங்களிலும் என்னென்ன நாட்டதேற்றங்கள் இருக்கின்றதோ அனைத்தையும் அல்லாஹு தஆலா நிறைவு செய்து தந்துருவானாக. நமக்கு கல்வியை புகட்டிய அந்த ஆசிரியர் பெந்தகளுடைய ஆரோக்கியத்திற்கும் அல்லாஹு தஆலா முழு உத்தரவாதத்தை தந்துருவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய உள்ளங்களை அல்லாஹு தஆலா நமக்கு தந்துருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன மனிதநேயத்தை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ, என்னென்ன நற்குணத்தை எல்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் பேணி நடக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கிருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில்கின்றிருக்கும் அந்த ரௌதா ஷரீஃபை மீண்டும் மீண்டும் தரிசிக்க வாழ்க்கையிலும் ஏதேனும் சஞ்சலங்கள் இருக்குமேயானால், கஷ்டங்கள் இருக்குமேயானால் அதை நீக்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா புனிதமிக்க இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தின் மூலமாக நமக்கெல்லாம் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சையிதினா முஹம்மத் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு. இன்ஷா அல்லாஹ் சரியா வருதுங்க. நல்ல பேச்சா.